வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் மல்லிகைப்பூவை பற்றி பார்க்கலாம். ஏற்கனவே நான் இது ஒரு டீடைல்டு வீடியோ போட்டிருந்தேன். அனுபவமே சிறந்த ஆசான் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த மாதிரி பூ வரத்துக்கு என்னென்ன பண்ணினேன், அதாவது போன வருஷம் வந்து மண் மாற்றி அதை பற்றின ஒரு டீடைல்டு வீடியோ போட்டிருப்பேன். ஒரு 3-4 வருஷமான செடிகளில் எப்படி நம்ம வந்து உரம் ஆட் பண்ணுறது, அதே மாதிரி என்னென்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி ஒரு டீட்டெயில்டு வீடியோ போட்டிருந்தேன். இப்போ அதே மாதிரி தான், எப்போவுமே மல்லிகை பார்த்திங்கன்னா ஃபிப்ரவரி எண்டு, இது வந்து நான் வந்து சொல்கிறது சென்னை கிளைமேட், சென்னை மாதிரி இருக்கிற கிளைமேட் சீசனுக்கு ஃபிப்ரவரி எண்டுலேருந்து ஆரம்பித்ததுன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் வரைக்கும் கூட நல்லா பூ பூக்கும். அதுக்கப்புறம் மழை விழ ஆரம்பித்தோன்னே ஜாதி மல்லி இல்லை பிச்சிப்பூ, அது ரெண்டும் பூக்க ஆரம்பிச்சிரும். அது ரெண்டுமே ஒரே ரகம்தான், ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி பேரில் சொல்லுவாங்க. அது ரெண்டுமே பூக்க ஆரம்பிச்சிரும். அதே மாதிரி முல்லையும் உங்களுக்கு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நல்லா பூக்க ஆரம்பிச்சிரும். இப்போ மல்லி முல்லை இந்த ரெண்டு ரகங்களுக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஃபிப்ரவரி எண்டு இல்லை மார்ச் ஒரு 10 தேதிக்குள்ளே ஃபுல்லாக ப்ரூன் பண்ணி விட்டுருங்க எல்லாமே. அதாவது நல்லா வளர்ந்த செடியாக இருந்தாலும் பாதியாக கட் பண்ணி விட்டுடலாம். ஃபுல்லாக பாதியாக கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்தது உடனே ஒரு 20 நாளில் நல்லா மொட்டு வைக்க ஆரம்பிச்சிடும். அதோட முக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சமயங்களில் மேலே இருக்கிற மண், அதாவது மேலாப்பில் இருக்கிற மண், அதை எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர்லேருந்து உங்களுக்கு நல்லா மழை இருந்திருக்கும், மேபி அப் டு ஜனவரி கூட இருந்திருக்கலாம், பனி இருந்திருக்கும். அந்த மாதிரி சமயங்களில் நம்ம தண்ணி கொடுத்தும் இல்லாட்டினா மழைனாலையும் மேலே இருக்கிற அந்த தொட்டியில் இருக்கிற மொத்த சத்துமே போயிருக்கும். அப்போ நம்ம எல்லா சமயமும் எல்லா மண்ணையும் மாற்ற முடியாது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற வீடியோவில் இருக்கிற மாதிரி அந்த மண்ணை மட்டும் கிளறி விட்டுட்டு, அந்த மண்ணை மட்டும் மேலாப்பில் இருக்கிற மண்ணை மட்டும் எடுத்துட்டு நல்ல டீகம்போஸ்ட் சாணம், மல்லிக்கு ரொம்ப முக்கியம் இதுதான், சாணத்தை வந்து நல்ல டீகம்போஸ்டாக இருக்கணும். அதை வந்து மேலாப்பில் ஃபுல்லாக போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் புண்ணாக்கு கரைசல், புண்ணாக்கு கரைசல் பார்த்தீங்கன்னா கடலை புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு, தேங்காய் புண்ணாக்கு. வெயில் காலன்றதுனால தாராளமாக தேங்காய் புண்ணாக்கு கொடுக்கலாம். ரொம்ப சீப்பான புண்ணாக்குன்னு பார்த்தீங்கன்னா எள்ளு புண்ணாக்கு தான், உங்களுக்கு கிலோ 20-25 ரூபாய்க்கு கிடைக்கும். மாதத்தில் 2 வாட்டி கொடுக்கலாம். இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, குறைஞ்சபட்சம் 7 நாள் புண்ணாக்கு வந்து தண்ணியில் ஊறணும். இப்போ நான் எப்படி பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, 30 லிட்டர் ட்ரம் அந்த தண்ணியில் ஒரு 1/2 கிலோ எள்ளு புண்ணாக்கோ இல்லை கடலை புண்ணாக்கோ ஊற வச்சுருவேன், இல்லை 3 புண்ணாக்கையும் கலந்து போட்டுருவேன். எறும்பு வரும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா வேப்ப புண்ணாக்க அந்த மண்ணோட கலந்து போடலாம். எப்பயுமே தண்ணியில் மட்டும் ஊற வச்சு கொடுக்காதீங்க. மண்ணுக்கு சத்து எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி செடிகளுக்கும் தெளிப்புகள் ரொம்ப முக்கியம். அதுக்கு இந்த வெயில் காலங்களில் ஈயம் இல்லாட்டினா பஞ்சகாவியம் கொடுக்கலாம். நான் எப்பயுமே வாரத்துக்கு 2 முறை கொடுப்பேன். முடிஞ்ச வரைக்கும் ஒரு பூ பூத்து முடித்தோன்னே அதோடய மொட்டுக்கள் அந்த அரும்பை வந்து எடுத்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு அடுத்த பூ திருப்பி மொட்டு வச்சு நல்லா பூக்கும். தேங்க்யூ.